வணக்கம் மக்களே, தேர்தல் நடக்க போதுனாலே தலைவர்களுடைய பிரச்சாரங்களும் பேட்டிகளும் அறிக்கைகளும் சும்மா அனல் பறக்க ஆரம்பிச்சிடும். அதுல எதையுமே மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதா எந்த நிகழ்ச்சி? பேச்சு, பேட்டி, அறிக்கை. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நாளுக்கு நாள் அரசியல் களம் சும்மா சூடு பிடிச்சிக்கிட்டு இருக்க, ஐந்து மாநிலங்களுக்கான சட்டப்பேரவை தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் வெளியிட்டு இருக்கிறாங்க. நம்ம மாநிலத்துக்கு ஏப்ரல் 6ஆம் தேதி வாக்குப்பதிவு நடக்க போகுது. வேட்பு மனுக்களை மார்ச் 12ஆம் தேதியிலிருந்து தாக்கல் செஞ்சுக்கலாம்னோ, மார்ச் 19ஆம் தேதி வேட்பு மனு தாக்கல் முடியும்னோ தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாடு, கேரளான்னு அஞ்சு மாநிலத்தையும் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு யார் ஆள போறாங்கன்னு மே 2ஆம் தேதி தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஒரு வழியா எலெக்ஷன் டேட் ரிலீஸ் ஆயிடுச்சு. இனி அரசியல் கட்சிகள் தங்களுடைய பிரச்சாரத்தை எப்படியெல்லாம் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம்னு அப்படியே பிளான் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. சரி, அது இருக்கட்டும். இன்னைக்கு சட்டப்பேரவையில முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி என்னென்ன அறிவிச்சிருக்காருன்னு நாம அப்படியே ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துருவோம். சீரிய குழுக்கள் சேர்ந்த ஏழை எளிய பெண்களின் தொழிலளிக்க அவள் கூட்டுறவு வங்கியிலும் கூட்டுறவு சங்கங்களிலும் பெற்று நிலுவையில் உள்ள கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்பதை இப்பேரவைக்கு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். கொரோனா பாதிப்பு மற்றும் ஊரடங்கினால் ஏற்பட்ட பொருளாதார பாதிப்பினால் கூட்டுறவு சங்கங்களில் நகைக்கடன் பெற்று திருப்ப செலுத்துவதில் சிரமத்திற்குள்ளான ஏழை எளிய மக்களை மீட்டெடுக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்திற்காக மாண்புமிகு அம்மாவின் அரசு கூட்டுறவு நிறுவனங்களில் 6 பவுன் வரை அடகு வைத்து பெற்ற நகைக்கடன்களை தள்ளுபடி செய்கின்ற என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஐயா, இந்த நகைக்கடன் தள்ளுபடியே 2019 நாடாளுமன்ற தேர்தலில் இருந்தே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்போல்லாம் மக்கள் கிட்ட மிட்டாய் கொடுத்து ஏமாத்திட்டாரு ஸ்டாலின் சொன்னவர் தான் இந்த முதலமைச்சர் பழனிசாமின்னு சும்மா போட்டு தாக்கி இருக்கிறாரு திமுக தலைவர் ஸ்டாலின். கூட்டுறவு வங்கிகள்ல வாங்கின நகைக்கடன் ரத்து அறிவிச்சிட்டாரு, ஏற்கனவே ஸ்டாலின் அறிவிச்சதுதான். அடுத்து என்ன அறிவிப்பு? மகளிர் சுயஉதவிக்குழு சார்பில் வாங்கின கடன் ரத்து சொல்லியிருக்கா. இதுவும் 4 நாளைக்கு முன்னாடி நான் அறிவிச்சேன். நான் கேட்கிறேன், 2019ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் இருந்து இந்த உறுதிமொழியை நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அப்பெல்லாம் சட்டமன்றத்தில் வந்து மக்களை ஏமாத்திட்டாரு ஸ்டாலின், மிட்டாய் கொடுத்து ஏமாத்திட்டாரு. இப்போ அல்வா கொடுக்க போறாங்க. இப்போ நாங்கள் மிட்டாய் கொடுத்து ஏமாத்தணும், மிட்டாய் கொடுத்து ஏமாத்துகிறார், இதெல்லாம் ரத்து செய்யவே முடியாது முடியாது அப்படின்னு சொன்னது யாரு? பழனிசாமி சட்டமன்றத்தில் சொன்னாரு, சொல்லிட்டு கட்டாயமா வட்டி வசூல செஞ்சாரு. இப்படி ஸ்டாலின் சொன்ன குற்றச்சாட்டுக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி என்ன பதில் சொல்லி இருக்கார் தெரியுமா? பாருங்க. ஒவ்வொரு கட்சியும் தனக்கு ஒரு கொள்கை வைத்திருக்கின்றது, அந்த கொள்கையின் அடிப்படையில் தான் நாங்கள் செயல்படுவோம். அவர்கள் ஆட்சியில் இல்லை, எதை வேணாலும் சொல்லலாம், ஆனால் ஆட்சியில் இருக்கின்றவர்கள் என்னைக்கு அதை சிந்தித்து என்னைக்கு அதை கணக்கிட்டு பிறகுதான் அதை வெளிப்படுத்த முடியும், அதை அறிவிப்பாக நான் வெளியிட முடியும். அந்த வகையிலே எங்களுடைய அரசு இதை கணக்கெடுக்கின்ற பொழுதே அதை தெரிந்து கொண்டு அவர் பத்திரிகையின் வாயிலாக, ஊடகத்தின் வாயிலாக நான் அறிவிப்பதுதான் முதலமைச்சர் அறிவித்திருக்கார் என்ற ஒரு தவறான பிரச்சாரத்தை பரப்பி வருகிறார். திமுக தலைவர் ஸ்டாலினே 2011 1,05,000 கோடி கடன் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கார். அன்னைக்கு என்ன நிலைமை, இன்னைக்கு என்ன நிலைமை, 10 வருஷத்துக்கான விலைவாசிய நீங்க சிந்திச்சு பாக்கணுங்க அப்படின்னு முதலமைச்சர் விளக்கம் கொடுத்திருக்கிறார். இந்தியா முழுவதும் அனைத்து மாநிலம் கடன் வாங்கித்தான் செஞ்சிட்டு இருக்காங்க. எந்த மாநிலத்திலையும் கையில நிதி வச்சுக்கிட்டு திட்டத்தை அறிவிக்கிறது இல்ல. மக்களுடைய பிரச்சனை வருகின்ற பொழுது மக்கள் தான் முக்கியம். ஸ்டாலின் அவர்களே தெரிவித்திருக்கிறார், 2011 1,05,000 கோடி கடன் இருந்திருக்கார். அப்பொழுதே கடன் இருந்து ஒத்துக்கிட்டார். அன்றைய நிலை என்ன, இன்றைய நிலை என்ன? இன்னைக்கு ஒரு சாலை அமைக்கணும் என்றால் அன்றைக்கு நிதி இல்லை, இன்றைக்கு நிதி என்ன? ஆகவே இன்றைய சூழ்நிலையில் அதற்கு ஏற்றவாறு கடன் பெற வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. திராவிட முன்னேற்றங்களை ஆட்சி உலக வங்கியில் கடன் வாங்கி தான் திட்டத்தை நிறைவேற்றினாங்க. டிஎன்ஆர்எஸ் டிஎன்ஆர்எஸ்பி ஃபேஸ் 1 அதில் கடன் வாங்கி தான் செஞ்சாங்க.
பல திட்டத்துக்கு கூட கடன் வாங்கிட்டு உழவங்களை வாங்கி கடன் வாங்கிட்டு செஞ்சாங்க. அண்டே நாளுக்கு நாள் ஆண்டுக்கு ஆண்டு இன்றைக்கு அதனோட எஸ்டிமேட் ரேட் கூடுது, திட்ட செலவு அதிகமாகுது. அதனால நாம் வந்து கடன் கூடுதலாக வாங்க வேண்டிய சூழ்நிலை. உடைய வேற ஒன்றும் இல்லை, இன்னைக்கு 10 வருஷத்துக்கு இருந்த விலைவாசி என்ன இன்னைக்கு என்ன நீங்க சிந்திச்சு பார்க்கணும். கோயம்புத்தூருக்கு நேற்று வந்த பிரதமர் மோடி திமுகவை வம்பிழுத்தார் இல்லையா, இதையெல்லாம் அந்த கட்சியோடைய தலைவர் ஸ்டாலின் நோட் பண்ணாமையா விட்டுருப்பாரு. விழுப்புரம் தேர்தல் பிரச்சாரத்துல பிரதமருக்கு எப்படி பதிலடி கொடுக்காருன்னு பாருங்க. கடந்த முறை வந்தவர் ஒரு பக்கம் பழனிசாமி கையையும் இன்னொரு பக்கம் பன்னீர்செல்வம் கையையும் தூக்கி காண்பிச்சார். பிடிச்சுக்கிட்டு ரெண்டுமே ஊழல் கைகள். அதை பிடிப்பதன் மூலமாக இந்த ஊழலுக்கு தானும் உடந்தங்கிறத போல காட்டினார். யாரு? பிரதமர் மோடி அவர்கள். அனைத்து மாவட்டங்களையும் அராஜகத்தை கட்டவிழ்த்து விட்டோமா நம்ம, அதில் அதிகம் பாதிக்கப்பட்டது தமிழக பெண்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு மோடி. என்ன ஆதாரத்தை வச்சுக்கிட்டு மோடி இப்படி பேசினார்? அவருக்கு தரப்பட்ட புள்ளி விவரம் என்ன? அராஜகத்தை பத்தி யார் பேசுறது? நான் கேட்கிறேன், 2002 குஜராத்தில் நடந்த பச்சை படுகொலைகள் இந்திய நாட இன்னும் மறக்கலையே? கொட்டும் பணியில 90 நாட்களாக கடந்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்களே விவசாயிகள் மீது, கொஞ்சமும் இரக்கம் காட்டாத பிரதமர் மோடி. இந்திய நாட்டோட வேளாண்மையை காக்க வந்த நவபுருஷரை போல பேசிக்கிட்டு போயிருக்கிறார். தான் ஒரு பிரதமர் என்கிறதை மறந்து தரமற்ற முறையில் திராவிட முன்னேற்ற கழகத்தை குறித்து மோடி செய்திருக்கக்கூடிய விமர்சனங்களை நான் இந்த கூட்டத்தில் வன்மையாக கண்டிக்கிறேன். புதுச்சேரிக்கு பிரதமர் மோடி வந்தாரு, ஒரு 5000 ரூபாய்க்காச்சும் திட்டத்தை அறிவிச்சாரா? அவர் சொல்றது எல்லாமே பொய்னு காட்டாம பேசி விட்டுருக்காரு முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி. அதை நீங்க கவனிக்கணும். 4 வருடத்திற்கு முன்பு அறிவிக்கப்பட்ட திட்டத்தை இன்று நேற்றைய தினம் பிரதமர் அவர்கள் அடிக்கல் நாட்டுகிறார். இதை பண்ணது பூரா நாங்க வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு எடுத்த முடிவுகளை கிரண்பேடி எம்ஐஆர் அவர்கள் தடுத்து நிறுத்தினாங்க. அந்த அதை வந்து பிரதமர்கிட்ட போய் மனு கொடுத்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்ன எடுக்காது யாரு? பிரதமர் நரேந்திர மோடி இப்போ வந்து சொல்றாரு மில்ல மூட்டாங்க, கூட்டுறவுகளை மூட்டாங்க, நாங்க வந்தா கூட்டுறவு திறந்துருவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஏதாவது ஒரு புதிய திட்டம், ஒரே ஒரு திட்டம், ஒரு 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 5000 ரூபாய்க்கு திட்டம் ஏதாவது அறிவிச்சார பிரதமர் இங்க வந்து? சுற்றுலா பாண்டிச்சேரியில் வளரலையா? நரேந்திர மோடி தான் வளர்க்க போறாரா? எங்க புதுச்சேரி மாநிலத்தை முன்னாதான் இருக்குது. ஒட்டு மொத்தமா பிரதமர் பேசின எல்லாமே பொய். ஆட்சியை கவுக்கிற வேலையை தவிர நரேந்திர மோடி அவர் வேற ஒண்ணு செய்யல. கல்வி வேலை வாய்ப்புல வன்னியர்களுக்கு தனி இட ஒதுக்கீடு வேணும்னு பாமக தொடர்ந்து கேட்டுட்டு வந்தாங்க இல்லையா? இந்த டைம்ல வன்னியர்களுக்கு 10.5% உள் ஒதுக்கீடு மசோதாவை தமிழக அரசு சட்டப்பேரவையில நிறைவேற்றி இருக்கிறாங்க. இத பத்தி பாமக தலைவர் ஜி கே மணி என்ன சொல்றாரு பாப்போம். 10.5 விழுக்காடு வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு, கணக்கெடுப்பு 6 மாத கால அவகாசம், முழு இடஒதுக்கீடு. இதற்கான போராட்டத்தை நடத்தியவர் மருத்துரையா அவர்கள். மருத்துரையாவினுடைய போராட்டத்தையும் கோரிக்கையையும் ஏற்றுக்கொண்டு சட்டம் நிறைவேற்றப்படுவதாக முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலேயே அறிவித்திருக்கிறார்கள். ஆகவே மருத்துரையா அவர்களின் 40 ஆண்டுகால போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி. இந்த வெற்றி என்பது இடைக்கால வெற்றி. மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நன்றி. துணையாக இருந்த மாண்புமிகு துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு நன்றி. கூட்டணி குறித்து நாளை எங்கள் மருத்துவரையா அவர்கள் அறிவிப்பார்கள். தேவேந்திர குல வேளாளர்களை பட்டியல் பிரிவில் இருந்து வெளியேற்றியே ஆகணுங்க அப்படின்னு ஒத்தா கால நிக்காருங்க புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமி. இந்த அரசாங்கம் அதாவது தேவேந்திரகுல வேளாளர்கள் என்ற ஒற்றை பேரில் குரூப்பிங் பண்ணி அதை பட்டியல் பிரிவிலிருந்து விலக்க வேண்டுங்கிறதா மிக முக்கியமான கோரிக்கை. இந்த மக்களுக்கான இந்த கடந்த 100 ஆண்டு காலமாக இந்த மக்களுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் நெஞ்சிலே குத்திய முல்லை போன்றது.
இப்பொழுது நெஞ்சிலே குத்திய முள்ளை எடுக்காமல் முள்ளை வைத்து கொண்டே சிகிச்சை அளித்தால் அது என்ன பலனை தரும்? எனவே பட்டியல் பிரிவிலிருந்து விலக்குவது ஒன்றுதான் இந்த மக்களுடைய அல்டிமேட் இறுதி இலக்கு. என்ன மக்களே, மைக்கு முன்னாடி தலைவர்கள் பிரமாதமா பேசுனதை பாத்தீங்க இல்லையா? எங்கேயும் போயிடாதீங்க, அங்கேயே இருங்க. ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறமா மீட் பண்ணுவோம். மக்களை பேச்சு பேட்டி அறிக்கையில் அடுத்ததாக நாம பார்க்க போறோம். எங்க முதலமைச்சர் எந்த விஷயமானாலும் நல்லா ஆராய்ஞ்சு தான் பண்ணுவாரு, சும்மா எடுத்த கௌதமனெல்லாம் செய்ய மாட்டாருங்க அப்படின்னு பேசி அசர வைக்கிறாரு நம்ம கூட்டுறவுத்துறை அமைச்சர் செல்லூர் ராஜ். எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் சரி, நம்ம முதலமைச்சர் இப்போ எடுத்தேன் கவிழ்த்தேன் செய்ய மாட்டார். எந்த திட்டமாக இருந்தாலும் உயர் அலுவலர்களை கலந்து பேசி, கல்வியாளர்களை கலந்து பேசி, இந்த கொரோனா காலம்தான் கிட்டத்தட்ட இப்போ ஒரு வருஷம் ஆகி போச்சு கொரோனா தொற்று. பிள்ளைகள் படிக்கிறதுக்கான காலங்கள் போதவில்லை, போக முடியலை, பள்ளிக்கு செல்லவில்லை. இந்த நேரத்தில் வந்து இப்போ தேர்வு எழுது என்பது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய எட்டாக்கனியாக ஆகிவிடும். ஒரு வாழ்க்கை அவங்களுடைய வாழ்க்கையை வந்து பெரிய ஒரு இருட்டை ஒரு நினைந்த மாதிரி, ஐயோ இப்படி ஆயிட்டமே வச்சுட்டோமேனு ஒரு எண்ணம் வரும் மாணவர் மத்தியில், மன சஞ்சலப்படும். எனவே அந்த சஞ்சலத்தை போகின்ற வகையில் கல்வியாளருடைய ஆலோசனை பெற்று தான் முதலமைச்சர் இந்த ஆள் பாஸ்னு சொல்லியிருக்கிறார். ஏன்னா ஒரு மாணவன் ஒன்றுமே படிக்காமல் பள்ளிக்கே செல்லாமல் ஒரு பாடத்திட்டத்தை எப்படி போய் பரீட்சை எழுதுவது? எனவே இது என்ன, நேர்மையாளர்கள் இந்த அரசு குற்றம் சொல்லுன்றவங்க சொல்லிக்கொண்டே இருப்பாங்க, எது செய்தாலும் குற்றம் தான் சொல்லுவாங்க. அமைச்சர் செல்லூர் ராஜுவுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு முதலமைச்சர் புகழ்ந்து தள்ளியிருக்காரு நம்ம வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார். நான் சவால் விடுத்து சொல்லுவேன், தமிழகம் முழுவதும் அனைத்து நீர்நிலைகளும், ராணி மங்கம்மாள் காலத்துல நிறைந்த நீர்நிலைகள் எல்லாம் தற்போது முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் காலத்திலே அனைத்து நீர்நிலைகளும் நிறைந்திருக்கிறது. சென்னைக்கு நீங்க இப்ப என்ன பாத்தீங்கன்னா, இன்னும் 2 வருஷத்திற்கு தண்ணீர் பஞ்சமே வராது, அந்த அளவுக்கு அனைத்து நீர்நிலைகள் நிறைந்திருக்கிறது. கிருஷ்ணா நதி நீரை கூட இன்றைக்கு நாம் போதும் போதும் என்று சொல்லுகிற அளவிலே நமக்கு தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அதில் முகராட்சி முதல்வர் புரட்சித் தலைவர் இதயதேவ அம்மா அவர்கள், மகராட்சி முதல்வர் புரட்சித் தலைவர் அம்மா அவருடைய புனித அரசு இன்றைக்கு மலையாட்சி முதல்வராக அண்ணன் எடப்பாடி அவர்கள் இருக்கிறார். இப்படி இவங்க போட்டி போட்டு புகழ்ந்து தள்ள, தங்களுடைய தேர்தல் அறிக்கையை உளவுத்துறை மூலமா தெரிஞ்சுக்கிட்டு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அஞ்சுறதா அசால்ட் கொடுத்திருக்கிறாரு திமுக எம்பி தயாநிதி மாறன். ஒரே தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் தான், அவர்தான் முதல்வராக வர வேண்டும் என்று இருக்கிறார்கள். அது கண்டிப்பாக அவர் அவர்கள் வரவேற்க தேர்தலில் தலைவர் சொன்னார்கள். 200 தொகுதி இங்கே மக்கள் எழுச்சியை பார்க்கும்போது 234 தொகுதியிலும் திமுகவும் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்ற உறுதியான நம்பிக்கையில் அவர் உளவுத்துறை வந்து பயப்படுறார்கள், அஞ்சுகிறார்கள். திமுகவின் தேர்தல் அறிக்கையை பார்த்து அவர்கள் அஞ்சுகிறார்கள். கண்டிப்பாக எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் இருக்கின்ற தேர்தல் அறிக்கை மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க்கையை முன்னேற்றுகின்ற ஒரு தேர்தல் அறிக்கையாகவும் இருக்கும். தங்களுக்கு திமுகவும் அமமுகவும் பொதுவான எதிரினே மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் சொல்லி முடிக்கிறாரே. அமமுக பொறுத்தவரையில் வந்து இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு கட்சி இருக்குது, அவங்க கட்சியில் வந்து எது வேணாலும் அவங்க சொல்லிட்டு போட்டோம், அதை பற்றி எங்களுக்கு ஆட்சேபனை கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பொது எதிரின்னு சொன்னால், இப்போது எங்களுக்கு பிரதான எதிரி புறத்தில் அடையாளம் கண்ட திமுக, அந்த திமுக வந்து எந்த நிலையிலும் தளர்த்து கொடுக்கணும்னு தான் எங்களுடைய லட்சியம் கொள்கையெல்லாம். ஆனால் இவங்க அண்ணா திமுக வரக்கூடாது, அம்மாவோடைய அரசு வரக்கூடாது, புறத்தில் எம்ஜிஆர் அரசு வரக்கூடாது, அதுக்கு நம்ம திமுகவோட கைகோப்போம்னு சொல்லிட்டு இன்றைக்கி கை கோத்துட்ருக்காங்க. அப்போது இவங்களுக்கெல்லாம் பொது எதிரின்னா நாங்கள் தான், புரியுதுங்களா? அதனால் வந்து அவங்களுக்கு வந்து பொது எதிரி திமுக இல்லை, இவங்க திமுகவுக்கும் சரி அமமுகவும் சரி பொது எதிரி வந்து அதிமுக தான். அந்த பொது எதிரி வந்து வீழ்த்தி மீண்டும் வந்து புரட்சி எம்ஜிஆர் ஆட்சியும் அம்மாவுடைய ஆட்சியும் தமிழ்நாட்டில் கொண்டு வரும். கண்டிப்பாக வந்து அதெல்லாம் முடிஞ்சு போன கதை, விடுங்க. சசிகலா சிறையில் இருந்தாலும் சரி, வெளியே இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டு மக்கள் அவருக்கு ஓட்டெல்லாம் போடவே மாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு சிவகங்கை காங்கிரஸ் எம்பி கார்த்தி சிதம்பரம். ஒரு காலகட்டத்தில் எது பொய்னு சொல்றாரு? அண்ணா ஒட்டுமொத்த அண்ணா திராவிட முன்னேற்றங்களும் சசிகலா கிட்ட போய் சென்றுவிடும் சொல்றது பொய்னு சொல்றாரா, இல்லை இப்பொழுதே சசிகலா வந்து ஒரு திராவிட அண்ணா திராவிட முன்னேற்றத்துக்குள்ள போய் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்குவாங்க சொல்றது பொய்னு சொல்றாரா? எதை பொய்னு சொல்றாரு? நான் அவருக்கு பிடிச்சதை வந்து ஏற்றுக்குவாரு, நான் பிடிக்காத பொய்னு எப்படி சொல்றது? காலம் தானே பதில் சொல்லும்.
ஒரு ஏற்பாடு வேணாம். தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் சசிகலா உள்ளே இருந்தாலும் சரி வெளியே இருந்தாலும் சரி ஒன்று ஓட்டு போட போகிறதில்ல, அவர்களுக்காக ஓட்டு போட போகிறதில்லை. நான் வந்து ஒரு அரசியல் ஹேசியம் சொல்கிறேன். அந்த கட்சி எப்படி போகும், அந்த கட்சி என்னை பொறுத்த வரைக்கும் சசிகலா தலைமை கடிலே போய் செல்வதற்கு பெரிய வாய்ப்பு உண்டு. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் வந்து அந்த கட்சியைவோ சரி சசிகலாவோ ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று நான் சொன்னது கிடையாது. அவர்களை கண்டிப்பாக நிராகரிக்க தான் போகிறார்கள். அப்பாடா, தமிழகத்தில் 9, 10, 11 வகுப்பு மாணவர்கள் ஆல் பாஸ் அப்படின்னு அறிவிச்சாச்சு. இதை பற்றி நாம் ஏதும் முடிவு எடுத்திருக்கோமான்னு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிட்ட செய்தியாளர்கள் கேள்வி கேட்க அவருடைய பதில் இதோ. அப்படி ஒன்றும் முடிவெடுக்கல. அது முடிவெடுக்க முடியுமா என்பது நான் நேற்றே அந்த முதல்வர் அறிவிப்பை பார்த்த உடனே பார்த்தேன். பட் இங்கே அதுக்கு முன்னால் அவங்களுக்கு வந்து போக்குவரத்து கொடுக்கறது, உணவு கொடுக்கறது, காலை உணவு கொடுக்கறது, மதிய உணவு கொடுக்கறது, போக்குவரத்து கொடுக்கறது, அதே மாதிரி ஒரு திட்டங்களில் கவனம் செலுத்தி கொண்டு இருக்கிறோம். மிச்சத்தை பின்னால அதை வந்து பள்ளி கல்வித்துறையோடு சேர்த்து அலசி ஆராய்ந்துதான் முடிவு செய்ய முடியும். நானே முடிவு செய்ய முடியாது. அது அவங்க கூட கூட்டம் நான் வச்சிருக்கேன், பார்த்துட்டு முடிவு பண்றேன். என்ன மக்களே, இதுவரைக்கும் நீங்க பார்த்ததெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமா இருந்திருக்கும் அப்படின்னு அங்க நம்புறோம். கண்டிப்பா இதே மாதிரியான பல சுவாரஸ்யமான நிகழ்வுகளோட நான் அடுத்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் வணக்கம் மக்களே.